ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவுக்கான கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட குவஸ்டினாக கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜியாகிரஃபி பற்றியான வீடியோஸ் போட்டிருந்தோம். ஜியாகிரஃபியில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்லாம் இருக்குது அண்ட் ஜியாகிரஃபி ரிலேட்டடான ஜாப்ஸ், ஸோ ஒரு பிஎஸ்சி ஜியாகிரஃபி அல்ல எம்எஸ்சி ஜியாகிரஃபி இல்லை பிஏ ஜியாகிரஃபி எம்ஏ ஜியாகிரஃபி, ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம். ஸோ அவங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஜியாகிரஃபி தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் சொல்லித்தராங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி ஜியாகிரஃபி தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் பெஸ்ட்டான காலேஜஸ் அந்த லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிஎஸ்சி ஜியாகிரஃபி, ஸோ எந்தெந்த மாதிரியான காலேஜஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஎஸ்சி ஜியாகிரஃபி ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ். ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சுருங்க. உள்ள மேக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஒரு 19 காலேஜ் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் நாமக்கல். ஸோ இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸை பற்றி தேடி இருந்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய பாதி காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கும். அதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி படிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி. மூணாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. நாலாவது பாரதி உமன்ஸ் காலேஜ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி. ஆறு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர். ஏழு ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் நெய்வேலி. எட்டு குந்தவை நாச்சியார் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமன் தஞ்சாவூர். இதுக்கப்புறம் ஒன்பது நிர்மலா காலேஜ் ஃபார் விமன் கோயம்புத்தூர். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காலேஜ். நீங்கள் பேசி ஜியாகிரஃபி எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜில் போய் படிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியார் இவிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் 11 பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். 12 ரொம்ப ஃபேமஸான காலேஜ் பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி இருக்குது, குயின் மேரிஸ் சென்னையில். அதுக்கப்புறம் 14வதா திரு ஏ கோவிந்தசுவாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம். ஸோ இங்கே வந்துட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி இருக்குது. அதுக்கப்புறம் 15 ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ், இது பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது. இங்கே இன்னும் பிஎஸ்சி ஜியாகிரஃபி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 கவர்மெண்ட் காலேஜஸ் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம். ஸோ இங்கே பிஎஸ்சி ஜியாகிரஃபி வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்கலாம். அதுக்கப்புறம் எம்வி முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கல். ஸோ மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19 காலேஜ் நான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஜியாகிரஃபி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே போய் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய ஏரியாஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த காலேஜஸ் எடுத்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு டவுட்டும் இதோட சேர்த்து நான் சொல்லிடுறேன், டவுட்டுக்கான ஆன்சர், பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் வந்துட்டு மேக்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில காலேஜஸ் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியோட மேக்ஸ் கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு ரேர் கேசஸில் தான், ஒரு சில காலேஜஸில் தான் ஜியாகிரஃபியில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் மெயினாக பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் மேக்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமான மேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஜியாகிரஃபி எடுத்து படிங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோவில் பிஎஸ்சி ஜியாகிரஃபி எந்த காலேஜஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத தான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சேனலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் இருக்கக்கூடிய நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்
லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கேளுங்க. எனக்கு முடிஞ்சதை நான் கட்டாயமாக உங்களுக்கு நான் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் நன்றி. நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள்.